ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அமேசிங் அக்வாயர்மெண்ட் பெர்ச் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபிஷ்ஷஸ்டைய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன ஃபிஷ்ஷெல்லாம் வச்சுருக்கேன் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதோடைய அப்டேட்டை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு என்னுடைய டூ அண்ட் ஆஃப் ஃபீட் டேங்க்லேருந்தே வந்து பார்ப்போம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சில்வர் ஆரோகணை வச்சுருந்தேன் ஸோ அது பார்த்திங்கன்னா டேங்க்கில் இடம் பற்றலை அதனால் வேறு ஒரு இடத்துக்கு மாற்றிருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேங்க் கிடையாது ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் காமிப்பேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அக்ரஸிவ் ஃபிஷ்ஷு அப்புறம் கம்யூனல் ஃபிஷ்லாம் கலந்து தான் விட்டுருப்பேன் பார்த்தாலே தெரியும் ஸோ ஆஸ்கர் பிளட் பேரட்டு கேட் ஃபிஷ் கோய் கோல்டு கூடலாம் விட்டுருப்பேன் ஸோ இதை பார்த்து உங்களுக்கு ஒரு ஐடியா வரலாம் ஸோ எந்த டேங்க் மேட்ச் கூடலாம் எது ஃபிஷ் விடலான்னு ஸோ பாருங்கள் ஜுவல் ஃபிஷ் கூட இதில் ஒன்று இருக்குது ஸோ எதுவுமே இப்போ வந்து அக்ரெஷிவாலாம் இல்லை எல்லாமே பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது இது வரைக்கும் லைட்டாக எப்பயாச்சும் நடுவில் டிப்பிங் பண்ணும் ஆஸ்கர்லாம் போய் எப்பயாச்சும் கோயை கடிக்க சான்ஸ் இருக்குது மற்றபடி ரொம்பலாம் அட்டாக் பண்ணல ஸோ அது கீழே வந்தீங்கன்னா என்னுடைய ஒன் அண்ட் ஆஃப் ஃபிட் டேங்க் வரும் ஸோ இந்த டேங்க்கில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஃப்ளோரன் வச்சுருந்தேன் ஸோ அது என் பழைய வீடியோவில் பார்த்தா தெரியும் ஸோ அந்த ஃப்ளோரான்னு பார்த்திங்கன்னா நான் சேல் பண்ணியாச்சு ஸோ சேல் பண்ணி அதுக்கு பதிலாக இந்த குட்டி ஃப்ளோரன் வாங்கியாச்சு இது பார்த்திங்கன்னா மேக்மா ஸோ பா பாருங்கள் ரொம் இது வந்து ஒன் இன்ச்சுக்கு அந்த சைஸில் தான் இருக்கும் ஸோ பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஸோ இதுதான் இப்போ வளர்க்குறேன் இது மேலாக ஃபீமேலானு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எனக்கு கன்ஃபார்மாக தெரியாது இது மேலாக ஃபீமேலானு ஸோ ட்ரை தான் பண்ணியிருக்கேன் சின்ன இது வாங்கி ஸோ ஏன்னா பார்த்த எனக்கு மேல் மாதிரி தான் இருக்குது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் என்னுடைய டேங்க்கு ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய அரவணை காமிக்க போகிறேன் ஸோ பார்த்தா தெரியும் என்னுடைய பாண்டில் தான் என் அரவணா வச்சுருக்கேன் நான் ஸோ இந்த பாண்டு நான் முன்னாடியே காமிச்சிருப்பேன் ஸோ பார்க்காதவங்க போய் பாருங்கள் ஸோ இந்த பாண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அந்த கோயிலெலாம் இருந்தது ஸோ அப்படியே ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஸோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த நெட்டு இருக்கிறதுனால சரியாக தெரியல ஸோ நெட்டு போட்டிருக்கிறது ஒரு சேஃப்டிக்கு தான் ஏன்னா நைட்டு ஜம்ப் பண்ணால் யாருக்கும் தெரியாது தான் சேஃப்டிக்கு ஒரு நெட்டு போட்டிருக்கோம் ஏன்னா அரவணா கண்டிப்பாக நெட்டு வேணும் அது டாப் ஏதாச்சும் வேணும் அதுக்காக தான் போட்டிருக்கோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் க்ளியராக காமிக்க ட்ரை பண்ணுறேன் ஸோ பாருங்கள் இதில் ரெண்டு ஷார்க்கும் இருக்குது ஸோ ஒன்று பிளாக் அப்புறம் இன்னொன்று ஒயிட்டு ஸோ பார்த்தா தெரியும் ஸோ இப்போ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் யாரோனா இப்போ என் யாரோனா பார்த்திங்கன்னா நான் பாண்டில் மாற்றுனதுக்கு என்ன ரீசன்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ டேங்கில் சுத்தமாக இடம் பார்த்தல அப்புறம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அக்ரஸிவாக இருக்குது ஃபுட்டெல்லாம் போட்டால் அப்படியே தண்ணியே வெளியேற வரைக்கும் ரொம்ப அக்ரெஸிவாக பண்ணுது ஸோ அதனால் ரொம்ப ஃபோர்ஸாக போய் டேங்க்லாம் இடிக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு வாட்டி இடித்தாலே என் டேங்க் உடஞ்சிரும் அது ரொம்ப பெருசாகிடுச்சு பார்த்தாலே தெரியும் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஃபீட்டுக்கு மேலே ஆகிடுச்சு ஸோ சுத்தமாக இடமும் பார்த்தல ஸோ இதே மாதிரி தான் ரொம்ப ஃபோர்ஸாக போய் என் ஹீட்ரு ஆயிடுச்சு என் ஹீட்ரே உடச்சிருச்சு ஸோ எனக்கு கொஞ்சம் பயம் ஆயிடுச்சு அதனால தான் இப்போ பாண்டில் மாற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃபீடிக்கு வரலாம் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ட்ரை ட்யூபிஃபிக் வார்ம்ஸ் தான் போடுவேன் ஸோ இந்த வார்ம்ஸ்லாம் எல்லா அக்வாரியம் ஷாப்லேயும் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் ஸோ பார்த்தாலே தெரியும் இந்த டப்பா பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி ருபீஸ் ஸோ இதுதான் நான் ஃபீட் பண்ணுறேன் ஸோ உள்ளே பார்த்தா இப்படி தான் இருக்கும் ஸோ ஒரு ஸ்கொயர் ஷேப் அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னுடைய பீட்டா டேங்க்கு ஸோ இந்த டேங்க்கு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க இதையும் போய் பாருங்கள் ஸோ இந்த டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு செமி பிளான்ட் டேங்க் மாதிரி ஸோ செமி பிளான்டட் டேங்கே தான் ஸோ ஃப்ரண்ட்டு கிளாஸ்லலாம் லைட்டாக ஆல்கே வந்திருக்கு ஸோ அந்த ஆல்கேலாம் நல்லது தான் ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபீமேல் வச்சுருக்கேன் ஸோ இந்த ஃபீமேல் பார்த்தா தெரியும் ஸோ நல்லா ப்ரீடிங் சைஸுக்கு ஃபீமேல் நான் ப்ரீடிங்க்கு தான் வாங்கினது ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா ஆக்டிவாக இருக்குது அதோடய ஒயர் கொஞ்சம் குண்டாக இருக்கும் ஸோ அப்படின்னா அது வந்து ப்ரீடிங்க்கு ரெடின்னு அர்த்தம் ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்தீங்கன்னா பீட்டா ஃபிஷ் ப்ரீடிங்கை பற்றி தான் போட போகிறேன் ஸோ பாருங்கள் நான் இது ப்ரீடிங்க்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது ரெண்டத்தையும் ஸோ கூடிய சீக்கிரம் இது ப்ரீடிங் பண்ணிவிடுவேன் ஸோ அதையும் ஒரு வீடியோவாக போடுவேன் கண்டிப்பாக ஸோ இப்போ பாருங்கள் டேங்க் எப்படி இருக்குன்னு அப்புறம் இந்த மேல் பார்த்தீங்கன்னா ஒரு எலிஃபெண்ட் ஏரு ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ இது பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணி வாங்கினது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபைட்டர்ல இது ஒன்று ஸோ இதையும் அதையும் தான் ப்ரீட் விட போகிறேன் ஸோ குட்டிங்க எப்படி வரும்னு தெரியல ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் இப்போ என்ன போடுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஃபின்னு ஒரு கம்பெனி ஸோ அதோடைய பில்லட்ஸ் தான் போடுறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியான பில்லட்ஸ் ஸோ வெயிட் பண்ணுங்க நான் நல்லா காமிக்கிறேன் கிளியராக ஸோ பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்குது ஃபுட்டு ஸோ ஃபைட்டருக்கு ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல் எல்லாம் நல்லா கரெக்டாக இருக்குது ஸோ பார்த்த பாருங்கள் என் ஃபீமேலுக்கு போடுறேன் எப்படி வந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஸோ ரொம்ப ஆக்டிவாக வந்து சாப்பிடும் என் ஃபீமேலு ஸோ பாருங்கள் இது ரொம்ப விரும்பி வர சாப்பிடும் ஸோ பீடெக் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஃபுட்டு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஸோ தாராளமாக நீங்கள் போடலாம் ஸோ என்னுடைய மேலுக்கும் நான் போட்டு போடுறேன் பாருங்கள் ஸோ பார்த்தாலே தெரியும் நல்லா சாப்பிடும் இது அப்புறம் இந்த டேங்கில் பார்த்திங்கனா ஒரு சின்ன சின்ன பூச்சி மாதிரிலாம் இருக்கும் ஸோ நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ அது என்னென்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷை வந்து எந்த விதத்துலேயும் எந்த அஃபெக்ட்டும் பண்ணலை ஸோ என் ஃபிஷ்ஷும் இது கூட நல்லாவே செட் ஆகிருக்கு ஸோ குட்டிங்கெலாம் வந்தால் குட்டிங்க இதை வந்து நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் க்ரோ ஆகும் ஸோ அதனால தான் நான் விட்டு வச்சுருந்தேன் ஸோ இப்போ என்னுடைய கோய் அதுக்கெலாம் நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஸோ பாருங்கள் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் அப்டிமம் கோல்டு தான் போடுறேன் ஸோ அதுவும் நல்ல கம்பெனி தான் ஸோ டப்பா தான் வேறு டப்பா தான் டையோடைய டப்பா ஸோ ஆனால் உள்ளே இருக்கிற ஃபுட்டு பார்த்திங்கன்னா அப்டிமம் கோல்டு ஸோ வேறு எந்த டப்பாவும் கிடைக்கலன்னு இதில் போட்டு வச்சுருக்கேன் ஸோ பாருங்கள் அது போடுறேன் எல்லாமே ஸோ வந்து நல்லா க்யூரியஸாக வந்து ஃபுட்டு சாப்பிடும் ஸோ பார்த்தாலே தெரியும் ஸோ இது பார்க்கும்போது நமக்கும் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் ரிலீஃப் ஆகும் ஸோ பாருங்கள் எல்லாம் நல்லா வந்து ஃபுட்டை சாப்பிடும் ஸோ என்னுடைய கேட் ஃபிஷ்ஷும் வந்து நல்லா சாப்பிடும் பார்த்தா தெரியும் ஸோ எல்லாமே டேங்கில் நல்லா செட் ஆகிடுச்சு ஸோ எதுவும் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லை எல்லாமே நல்லா செட் ஆகிடுச்சு என் டேங்கில் ஸோ பார்த்தா தெரியும் என் டேங்க் டெக்கரேஷனும் பாருங்கள் ஸோ பிடிச்சிருந்தால் அது ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே கீழேயும் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இப்போதான் ஃபுட்டு போட்டேன் ஒரு ஒன் மினிட் கூட ஆகலை அதுக்குள்ளே எல்லா ஃபுட்டையும் காலி ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுட்டு போடணும் ஃபிஷஸ்க்கு ஸோ நம்ம போடுற ஃபுட்டு பார்த்திங்கன்னா டூ மினிட்ஸ்க்குள்ளே டேங்கில் காலி ஆகணும் ஸோ அந்த மாதிரி போடணும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ளவரானுக்கு வரும் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன ஃபீட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒக்கீகோ பிளாட்டினம் தான் ஃபீட் பண்ணுறேன் ஸோ பாருங்க ஸோ அந்த ஒகிகோ பிளாட்டினம் நான் வந்து கொஞ்சம் பொடியாக்கி போடுவேன் ஏன்னா இது ரொம்ப சின்னது ஸோ அப்படியே போட்டு அதெல்லாம் சாப்பிட முடியாது கொஞ்சம் கஷ்டப்படும் அதனால் நான் வந்து அதை கொஞ்சம் பொடியாக்கி போடுவேன் ஸோ போட்ட உடனே நான் நல்லா சாப்பிடும் ஸோ பார்த்தா தெரியும் ஸோ இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒக்கிகோ பிளாட்டினம் தான் வாங்கினதில் போட்டுட்ருக்கேன் ஸோ ஒரு டூ இன்ச் ஆற வரைக்கும் இதே ஃபுட்டு தான் போடுவேன் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அது கூட ஹம்பியடும் சேர்த்து போடுவேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் ஹம்பு வரும் பாருங்க ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் அமேசிங் அக்வைர்மெண்ட் பேர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்